செல்வன் பாகம் ஐந்து அத்தியாயம் அறுபத்தி ஐந்து ஐயோ பிசாசு அறுபத்தி ஆறு மதுராந்தகன் மறைவு அவ்வளவு நேரம் ஆழ்வார்க்கடியான் சுத்தி இருந்த யாரையுமே கூப்பிடல ஏன்னா அவன் தெரிஞ்சுக்க நினைச்ச அந்த ரகசியத்தை வேற யாரும் தெரிஞ்சுக்க கூடாது அப்படிங்கறதுக்காக தான் ஏன்னா அது வந்து ராஜாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயம் யாரோ நாலு காவலர்களுக்கு அது தெரிஞ்சதுன்னா நிச்சயமா ஆபத்தா போய் முடியும்ன்றதுனால அவன் அந்த நாலு பெரியுமே கூப்பிடவே இல்லை ஆனால் போனதுக்கப்புறம் அந்த நாலு பேருமே கூப்பிட்டான் அப்படியே அந்த கரையோரம் ஆற்றங்கரையோரமாக அந்த இரண்டு குதிரைகளும் சென்று மறைஞ்சிருச்சு அப்படியே இவன் வந்து எதிர்க்க வரான் எங்கள் ஆழ்வார்க்கடியான் போகிறான் அப்படின்னு பார்த்திங்கன்னா அங்கே வ வடக்கு வாசல் இருக்கு இல்லையா அங்கே தானே வந்து சேனாதிபதி முதன் மந்திரி முன் முதன் மந்திரி அனிருத்த பிரம்மராயர் மட்டும் வெளியில் வரல வேறு யாரெல்லாம் வந்திருக்காங்கன்னா மலையமானோ சேனாதிபதியும் வந்துட்டாங்க முதன் மந்திரியும் வந்துட்டுருக்கிறாரு எதிர்க்க யாரெல்லாம் யார் வர்றதுக்காக அவங்கெல்லாம் வந்து காத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பெரிய பழுவேட்டரையர் சம்புவரையர் பார்த்திபேந்திரன் கந்தமரன் எல்லாரும் வராங்க வாசலையே வச்சு ஏதோ ரகசியங்கள் அங்கே வந்து பரிமாறுறதுக்கு காத்திருக்கு அதனால தான் அவ்வளோ பலத்தை பாதுகாப்போடு இருக்குது இந்த சமயம் பார்த்தா ஆழ்வார்க்கடியான அந்த வாசலை வடக்கு வாசலை நோக்கி போகும்போது வேகமாக எதிர்க்க வந்து ஒருத்த இடிச்சுட்டு ஓட பார்க்குறான் ஆனால் ஓட முடியாத அளவுக்கு ஆழ்வார்க்கடியாக அவனை கிட்டியமாக பிடிச்சிடும் பிடிச்சதுக்கப்புறம் தான் பார்க்குறான் அது வந்து யாருன்னு பார்த்தா நம்மளுடைய வைத்தியர் மகன் நகாபாணி நீ எங்க இப்படி தலை தெரிச்சு இப்படி ஓடுற அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே ஐயோ நீ இந்த பக்கமாக ரெண்டு குதிரை போச்சே பார்த்தியா இல்லையா அப்படின்னு கேட்டோன்னே பார்த்த ரெண்டு குதிரை போச்சு இப்போதானே பார்த்தேன் நான் அப்படின்னு சொன்னோன்னே உனக்கு அதுல இருந்தது யாருன்னே தெரியலையா அப்படின்னு கேட்டதுக்கு பார்த்த ஒரு குதிரையில உட்காந்துருந்தது வந்தியத்தேவன் மாதிரி இருந்தது ஆனால் அவன் இல்லைன்னு தீர்மானம் பண்ணிட்டு அதனால தான் இப்படி நடந்து வரேன் ஐயோ நீ தடுத்திருக்க கூடாதா தடுத்திருந்தீன்னா உனக்கு வந்து புண்ணியமா போயிருக்குமே வந்தியத்தேவன் வந்து அந்த பைத்தியக்காரனோட தப்பிச்சு ஓடுறான் அவனை பிடிக்கிறதுக்காக தான் நான் இப்படி ஓடிட்டுருக்கேன் அப்படின்னு உடனேப்பா நல்ல வீரம் பா ரெண்டு பேரும் குதிரையில் மனோவேகம் வாயு வேகமாக போயிட்டு இருக்காங்க நீ வந்து அவங்கள பிடிக்கிறதுக்கு நடந்தே ஓடி ஓடி போயிட்டு நீ பிடிக்க போறியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறான் ஆழவழக்கரியான் போதும் போது நீ வந்து என்னை வந்து கிண்டல் பண்ணதெல்லாம் போதும் உன்னால் எனக்கு உதவ முடியுமா முடியாதா அப்படின்னு சொல்லு என்ன உதவி என்ன செய்ய சொல்கிற அப்படின்னு சொன்னோன்னே இல்லை எனக்கு வந்து ஒரு நாலு வீரர்கள் வேணும் ஒரு நாலு குதிரை இருந்ததுனால் போதும் அவன் எங்கே போவான் அவன் கட்டாயமாக வந்து கோடிக்கரைக்கு தான் போவான் கோடியக்கரையில் அவன் எங்கெல்லாம் ஒழிஞ்சிருப்பாங்கிறது எனக்கு தெரியும் அவன் ஒளிஞ்சிருக்கிற இடத்த கண்டுபிடிக்கிறதுக்கும் எனக்கு உதவி பண்ணுறதுக்குமே கோடிக்கரையில் ஆட்கள் இருக்காங்க அதனால் நான் அவன் போகிறதுக்கு முன்னாடி கோடியக்கரைக்கு நான் போயிட்டேனா அவனை எப்படியாவது பிடிச்சிக்கிட்டு வந்துடுவேன் அப்படின்னோட உனக்கு ஏன் அப்பா இவ்வளோ ஆர்வம் அப்படின்னோடனே ஆமாம் அவன் வந்து நான் சிறைசாலையிலேருந்து அவன் தப்பிச்சு போகிறதுக்கு நான் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னோட ஒன்னே யாருப்பா அப்படி சொன்னது அப்படின்னோடனே நான் தானே சிறைசாலைக்கு அந்த வைத்திய பைத்தியக்காரனை பார்க்க போயிருந்தேன் அப்படின்னொன்னே பைத்தியக்காரனை பார்க்கறதுக்கு சிறைசாலைக்கு நீ ஏன் போன அப்படின்னு கேட்குறான் முதன் மந்திரி தான் என்னை அனுப்பிச்சு வச்சாரு பைத்தியக்காரன்கிட்ட ஏதோ ஒரு ரகசியம் இருக்குது அதை தெரிஞ்சு வர மாதிரி முதன் மந்திரி தான் என்னை அனுப்பிச்சி வச்சாரு அதுக்காக தான் போனேன் அப்படின்னா சரி நீ இதெல்லாம் சொல்லி முதன் மந்திரிக்கிட்டேயே வந்து கேட்க வேண்டியது தானே அவங்களுக்குலாம் எந்த அக்கறையுமே இல்லை போல இருக்கு நான் முதன்மந்திரிக்கிட்டையும் சொன்னேன் நான் தான் செஞ்சுட்டேன் தப்பு நம்பி போய் இந்த பொறுப்பை ஒப்படைச்சேனே உன்னை பாதாள சிறையில் போட்டுருவேன்னு அவரு சொல்றாரு அவரும் வந்து இந்த விஷயத்துல தலையிட்டுக்காம அவருக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரி எகை யாராவது எப்படியாவது போகட்டும்ங்கிற மாதிரி அவரு பேசுறாரு போதாத்துக்கு சேனாதிபதி கிட்ட கேட்டாக்கா அவரும் வந்து குதிரையெல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க ஏன் இப்படி செய்கிறாங்கன்னே தெரியல அப்படின்னோடனே ஏன் பின்ன செய்கிறாங்க அவங்களுக்கு உன் மேலே நம்பிக்கை இல்லை பாதாள சிறையில இருக்கிறவனையே உன்னால வந்து முதன் மந்திரிய பாக்கிறதுக்கு போக முடியலையே இப்போ வந்து ஓடி போனவங்கள உன்னால பார்க்க முடியுமா அப்படிங்கிறது அவங்களுக்கு சந்தேகம்தான் ஓடி போனவங்கள நீ எங்க இருந்து வர போற அப்படிங்கறதுக்காக அவங்க உன் மேலே நம்பிக்கை இல்லை தான் வேண்டான்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்னேன் இல்லை இல்லப்பா நம்பிக்கையோட இரு நான் நம்புகிறேன் நான் அவங்கள பிடிச்சிட்டு வருவேன் ஏன்னா இப்ப நான் வந்து குடிசை வீட்டுல தான் வரேன் எங்க சேந்தன முதல் வீட்டிலேருந்து வர அங்கே வந்து அவன் வந்து மதுராந்தக தேவரை கொண்டுட்டு அவன் தப்பிச்சு போயிட்டான் அப்படின்னோனே இவன் யோசிக்கிறான் ஐயையோ அப்போ யாருக்கு அங்கே என்ன ஆச்சு தெரியலேன்னு திருமலை யோசிக்கிறான் நீ நல்லா பார்த்தியா அது மதுராந்தக தேவரான்ட்டு ஆமாம் ஆமாம் வந்தியத்தேவன் தான் வந்து மதுராந்தக தேவரை ஈட்டியால் குத்திட்டு குதிரையில் தப்பிச்சு போகிறத நானும் என் கண்ணால் பார்த்தேன் அவனை பிடிக்கிறதுக்கு தான் நான் வந்தேன் அவன் அங்கே தான் தங்கியிருப்பான்னு எனக்கு தெரியும் அவனை அவனை பின்தொடர்ந்து தான் நான் போனேன் அவனை பிடிக்கிறதுக்காக தான் நான் அங்கேருந்து இங்கே வந்தேன் அப்படின்னொன்னே நல்ல காரியம் செய்கிற நீ எப்படி இப்படியே வந்து நடந்து போய் பிடிக்க போறியா வா ஏதாவது நாலு குதிரை சம்பாதிச்சுட்டு போ அப்படின்னே என்ன நான் சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க இப்போ நீயும் தானே பார்த்த ரெண்டு பேர் வந்து குதிரையில் போனதை நீயும் தானே பார்த்த அப்புறம் நம்மளுக்கு எனக்கு வந்து நான் சொன்னால் நம்ப மாட்டாங்க நீ சொன்னால் நம்புவாங்கல்ல வா போயிட்டு வேளாறுகிட்ட அதாவது சேனாதிபதி கிட்டே போயிட்டு உதவி கேட்கலாம் அப்படின்னு ஒன்னே இவன் சொல்கிறான் அந்த பக்கம் வடக்கு வாசலில் சேனாதிபதி முதன் மந்திரி எல்லாரும் நிற்கிறாங்க மலையமான் உட்பட நிற்கிறாங்க அந்த பக்கம் நம்ம உதவி கேட்க போகவே முடியாது ஏன்னா தான் தப்பிச்சு போனாங்கிறத அவங்க முழுமையா நம்புகிறாங்க அப்போ நம்மளுக்கு வந்து அங்கே உதவி கிடைக்குமான்னு தெரியாது இந்த பக்கம் வா இந்த பக்கம் எதிர்க்க பார்த்தீங்கன்னா எல்லாம் அவங்க பார்க்குறாங்க பார்க்கும்போது முன்னாடி குதிரையில வந்து சின்ன பழுவேட்டரையர் நல்ல வெண்ணீர குதிரையில கம்பீரமா சின்ன பழுவேட்டரையர் இன்னொரு பக்கம் கந்தமாறன் இன்னொரு பக்கம் வந்து பார்த்திபேந்திரன் மூணு பேரும் வந்து வெண்ணிற புறவியில் அப்படியே வராங்க பின்னாடி பார்த்தா யானை மேலே இருக்கிற அம்பாரியில் பெரிய பழுவாட்டரையர் சம்புவரையர் அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு பின்னாடி பின்னாடி மற்ற சிற்றரசர்கள் எல்லாருமே மற்ற அரையர்கள்லாம் வந்து அணிவகுத்து வந்துகிட்ருக்காங்க ஏதோ வந்து சமரசம் பேசுறதுக்காகவோ ஏதோ ரகசியங்களை பரிமாறிக்கிறதுக்காகவோ இவங்க வந்து அவங்க கோட்டை கோட்டைவாசலையே நிற்கிறாங்க இவங்க இதை நோக்கி போகிறாங்க இப்போ வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கம்பீரமாக அந்த வர கூட்டத்துக்கு நடுவில் போயிட்டு எதிர்நோக்கி நிற்கிறான் வந்து திருமலையும் இந்த பினக்கா பாணியும் இப்போ அதை பார்த்துட்டு பார்த்திபேந்திரன் கேட்குறான் இன்னும் திருமலை இந்த இடத்துல உனக்கு என்ன வேலை அப்படின்னோன்னா இல்லை ஒரு உதவி கோரி வந்திருக்கும் அப்படின்னோன்னே என்ன உதவி இவனுக்கு வந்து ஒரு நாலு குதிரை வேணுமா நாலு வீரர்கள் வேணுமா இவன் போகிறதுக்கு ஒரு குதிரை வேணுமா எதுக்காக இல்லை நானுமே இப்போ என் கண்ணால் பார்த்தேன் இரண்டு குதிரைகளில் ரெண்டு பேர் தப்பிச்சு போகிறாங்க அது யாருன்னு பார்த்தா வைத்தியரோ இது வைத்தியக்காரனோ வந்தியத்தேவனும் மாதிரி இருந்தது இவன் வந்து அவங்கள பின்தொடர்ந்து போய் பிடிக்கிற அவங்க எங்க போவாங்கன்றது எனக்கு தெரியும் அப்படின்னு இவன் சொல்றான் ஆனா வந்து இந்த விஷயத்துல வந்து நான் அந்த பக்கம் போயிட்டு உதவி கேட்க முடியாது வேளார் வந்து உதவி செய்ய மாட்டாரு ஆனா மந்திரி என்னை இதுக்காக தான் அனுப்பிச்சி வச்சாரு ஏன்னா இப்போ வந்தியத்தேவன் ஒரு வேலை தப்பிச்சு போயிட்டான் அப்படின்னா சம்புவரர் குளத்துக்கு மேலே பெரிய இழுக்காக போயிடும் அதனால் நீ போயிட்டு அந்த பக்கம் உதவிக்கலை நீ என்ன அவர் தான் அனுப்பிச்சு வச்சாரு அதுக்காக தான் இந்த பக்கம் வந்தோன்னே இவன் பார்த்திவேந்திரன் கேட்குறான் உனக்கு அவ்வளோ அக்கறையா அனிருத்தர் அவ்வளோவா அப்படியா சொன்னார் அப்படின்னோன்னே இப்போ ஆனால் கந்தமரன் என்ன சொல்கிறான் அது அப்படி ஒருத்தருக்காது எங்கள் குலத்து மேலே வந்து ஒரு நம்பிக்கை இருக்கே அப்படின்னு சொன்னோன்ன பார்த்திபேந்திரன் என்ன சொல்கிறான் சின்ன பழுவேட்டரர் இதெல்லாம் கேட்டுட்டு இருந்தது நீ என்ன சொல்கிற பார்த்திபேந்திரா இவன் கூட நாலு குதிரைகளை அனுப்பி வைக்கலாமா நாலு வீரர்களை அப்படின்னு கேட்கும்போது பார்த்து வேந்தர்ன்னு சொல்கிறான் இல்லை எனக்கு வந்து சக்கரவர்த்தி உங்களை இவங்களெல்லாம் அழைச்சிக்கிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனை பிறப்பிச்சிருக்கிறாரு இல்லைனா வந்தியத்தேவனை பிடிக்க வேண்டியது என்னுடைய முக்கியமான கடமை அதனால் நானே போயிருப்பேன் இப்போ போக முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கேன்னொன்னா உடனே கந்தமாரன் முன்னாடி வந்து அந்த பொறுப்பை நான் ஏற்றுக்கிறேன் நான் போய் பிடிக்கிறேன் ஏன்னா என் குலப்பேரை வந்து அவன் வந்து கெடுத்து வச்சுருக்கான் ஸ்னேகித துரோகம் பண்ணியிருக்கான் அவனை பிடிக்க வேண்டியது எனக்கும் மிகப்பெரிய ஒரு கடமையாக இருக்குது அதனால் அவனை பிடிச்சே திரணும் அவனெல்லாம் விடுவிக்கவே முடியாது அப்படி ஒரு குல துரோகம் செஞ்சுருக்கான் விட்டால் என் குல நாசமாகறதுக்கே அவன் தான் காரணமாக இருந்திருப்பான் அதனால் நானே போகிறேன் அப்படின்னு சொன்னோன்னே சின்ன புழுவட்டரையும் பார்த்திபேந்திரனும் சம்மதிக்கிறாங்க சம்மதிச்சுட்டு அவங்களோட அதாவது இப்போ யாரெலாம் க கிளம்பி போகிறாங்க கந்தமாறன் கூடவே வந்து இந்த வைத்தியர் மகன் பின்னகா பாணி கூட ஒரு நான்கு வீரர்கள் வேறு எந்திய வீரர்கள் எல்லாரும் கிளம்பி இந்த பக்கம் போயிடுறாங்க அந்த பக்கம் இவங்க வந்து வடக்கு நோக்கி அந்த வாசல்கிட்ட போயிடுறாங்க போகிறவங்க வேக வேகமாக போகிறாங்க இப்போ இவங்க இங்கேருந்து கிளம்பிட்டாங்களா ஏற்கனவே கிளம்பி போன குதிரையில் இருக்கக்கூடியவர்கள் இரண்டு பேர் தான் ஒன்று மதுராந்தகர் இன்னொன்று கருத்திருமன் இப்போ ரெண்டு பேருமே என்ன பண்ணுறாங்க ஒரு பெரிய வடவாற்று வெள்ளம் ஓடுது இந்த கரையிலேருந்து அந்த கரைக்கு போகணும் ஒரு பாலம் மாதிரி இருக்குது மரப்பாலம் இருக்குது அதில் கடந்து போகலாம் ஆனால் குதிரைகளை ஏற்றிக்கிட்டு போக முடியாது அந்த மரப்பாலம் தாங்காது அந்த ஆற்றில் அந்த குதிரைகள் வந்து ரொம்ப பழக்கப்பட்ட வீரர்கள் பயன்படுத்துகிற குதிரைகள் வந்து அதே மாதிரியே வளர்க்கப்படும் எந்த இடத்துலையும் அது வந்து எங்கேயோ வந்து தட்டு தடுமாறாமல் எவ்வளோ பெரிய ஆற்று வெள்ளம் அப்படின்னு இருந்தாலும் வந்து அதுக்கு போகிறதுக்கு பழக்கப்படுத்தி வச்சுருப்பாங்க வீரர்களுடைய குதிரைகளும் அப்படி தான் இருக்கும் இப்போ என்னென்னா இந்த மதுராந்தகத்தேவருக்கு வந்து குதிரையில் ஏறி பழக்கம் இல்லை முதல்ல குதிரைகளே பழக்கம் இல்லை குதிரை ஏறுறதோ இல்லை இறங்குறதோங்கிறதெல்லாம் தாண்டி குதிரைகள் அதை பழக்கப்படுத்துறது அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஒரு பெரிய கலை அப்படின்னே சொல்லலாம் இப்போ நாம் வந்து பொன்னியின் செல்வரை பார்த்தோம் அவர் குதிரை ஏறுறதுல சிறந்தவர் நீச்சலில் சிறந்தவர் யானைகளில் அதோடைய பாஷையில் பேசி அதுங்களுக்கு புரிய வைக்கிறதுல வல்லவர் நிறைய இடங்கள் நாம் அந்த மாதிரி பார்த்தோம் இது எதுக்குன்னா விலங்குகளை அவங்க வந்து பயிற்சி பண்ணி வச்சுருப்பாங்க ஏதாவது ஒரு கால கட்டத்தில் இக்கட்டான நேரத்தில் அவ அதுங்க தான் நம்மளை வந்து காப்பாற்றும் அப்படிங்கிறதுக்காக போர்லேயும் அந்த மாதிரியான விலங்குகளுக்கு பயிற்சி கொடுத்து வச்சுருப்பாங்க இப்போ அந்த மாதிரி எந்த பயிற்சிகளுமே நம்ம தேவருக்கு கிடையவே கிடையாது ஏன்னா சிறந்த சிவபக்தராகவே வந்து நம்மளுடைய செம்பியன் மாதேவி தேவரை வளர்த்துருப்பாங்க இன்னொன்று அரண்மனையிலே சுற்றி சுற்றி வந்த பிள்ள அது அதிகம் வெளி உலகமும் தெரியாது அதனால கருத்திருமன் என்ன பண்ணுறான் கொஞ்சம் ஆஸ்வாசப்படுத்திக்கலாம் ரொம்ப தூரம் வந்துட்டாங்க இந்த வடவாற்று வெள்ளத்தை கடக்கணும் ஆஸ்வாசப்படுத்திக்கலாம்னு உட்காராங்க மதுராந்தக தேவர் எது மேலே உட்காந்துருக்குறாங்கன்னா ஒரு பெரிய மரம் மரத்தோட விழுதில் உட்காந்துருக்குறார் யோசிக்கிறார் சப்புர மஞ்சத்தில் உட்காந்துருந்தவன் எங்கே வந்து உட்காந்துருக்கேன் பார் அப்படின்னு யோசிக்கும் போது கருத்திருமன் வந்து அப்படியே உத்வேகமாக என்ன சொல்கிறான் பாண்டிய நாட்டோட இருக்குது காத்துக்கிட்ருக்கு ரத்னமால காத்துட்ருக்கு இப்போ வந்து நீங்கள் படாதீங்க நேராக போகிறோம் இலங்கை அரசர்கிட்ட எல்லாத்தையும் சொல்கிறோம் அவர்கிட்டருந்து உதவி கேட்குறோம் அப்படியே படை திரட்டிக்கிட்டு வரோம் வந்து இங்கே நம்ம வந்து சாம்ராஜ்யத்தை பிடிக்கிறோம் அப்படின்னோன அது எப்படி சோழப்படை பிரிசு இல்லையா அப்படின்னோட என்ன சோழப்படை பெருசு இப்போ நம்ம அங்கேருந்து இங்கே வந்துட்டோம் உங்களை காணோன்னு தேடுவாங்க வேளார் வேணும்னே வந்து உங்களை கொண்டுட்டு எங்கேயோ மறைச்சிட்டாருன்னு நினைப்பாங்க இப்போ பெரிய பழுவேட்டரக்கும் வேட்டரையருக்கும் வேளாறு குளத்துக்கும் ஏற்கனவே ஆகாது பெரிய சண்டை மூலம் இந்த பக்கம் இருக்கிற சிற்றரசர்களும் அந்த பக்கம் இருக்கிற சிற்றரசர்களும் எல்லாருமா சேர்ந்து அடிச்சுக்குவாங்க அடிச்சுட்டு சோழ சாம்ராஜ்யமே ரெண்டா போகுது அப்ப அந்த சமயம் பார்த்து இவங்களுடைய படைகள் குறைந்திருக்கும் யாருக்கு யார் வந்து உதவி செய்யணுங்கிறது தெரியாம சோழ சாம்ராஜ்யமே தத்தளிச்சு உட்பகையால வந்து கொந்தளிச்சுட்டு இருக்கிற சமயத்துல பெரும்படையோட இலங்கை அரசர் வந்து நம்மளுக்கு உதவி செய்யற அந்த படையோட வந்தோம்னா சோழ சாம்ராஜ்யத்தை பிடிச்சிடலாம் பிடிச்சதுக்கு அப்புறமா பாண்டிய நாட்டு மணிமகடமும் உங்களுக்கு தான் அந்த ரத்னஹாரமும் உங்களுக்கு தான் அதோட சோழ சாம்ராஜ்யத்தை எல்லாத்தையும் சேர்த்து ஆள போகிற பெரிய பேரரசர் இருப்பீங்க அப்படின்னு சொன்னோன்னா அப்படியே என்ன கோட்டை மலை கோட்டை அப்படியே கனவு கான்றார் மதுராந்தக தேவர் வந்த கலைப்பெல்லாம் போயிருது சந்தோஷமாயிராது மன அப்படியே பூரிக்குது மனசெல்லாம் சரி இதே பூரி போட கொஞ்ச நேரம் வந்து அப்படியே ஆசுவாசப்படுத்திட்டு போகலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அந்த என்ன சொல்லுது அந்த கற்பனை அலைகளில் வந்து மிதந்துட்டு இருக்கிற சமயம் பார்த்து குதிரைகளுடைய காலடி சத்தம் கேட்குது கருத்திருமன் இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அவன் என்ன நினச்சான் அவ்வளோ சீக்கிரம் இவங்களை பின்தொடர்ந்து எந்த குதிரைகளும் வரதுக்கான வாய்ப்பு இல்லை அதற்கான அந்த சூழ்நிலை அங்கே நிலவில் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தவனுடைய ஆசையில மண்ணு விழற மாதிரி குதிரைகளுடைய காலடி சத்தம் கேட்குது ஒன்று இல்லை ரெண்டு இல்லை நிறைய குதிரைகள் வர்ற காலடி சத்தம் கேட்குது தான் தெரியும் இல்லையா யார் அங்க வராங்கன்ட்டு கந்தமாறனும் புனகா பாணி ஒரு நான்கு வீரர்களோட வராங்க அதனால ஒரு நாலுக்கும் மேற்பட்ட குதிரைகளோடைய காலடி சதம் கேட்கும் போது இதுக்கு மேலே இங்கே வந்து நம்ம காத்திருக்க முடியாது வாங்க வேகமாக போயிடலாம் நீங்கள் ஒன்று பண்ணுங்க வேகமாக வந்து அந்த மரப்பாலம் இருக்கு இல்லையா அந்த பாலத்தில் ஏறி அக்கறை அடைஞ்சிருங்க நான் எப்படியாவது இரண்டு குதிரைகளையும் வந்து ஓட்டிக்கிட்டு அந்த அக்கறைக்கு வந்துடுறேன் அப்படின்னோட இப்போ வந்து என்ன சொல்கிறான் நம்மளுடைய மதுராந்தகத்தேவர் ஏ நாளைக்கு நாட்டு போகிற அரசன் நான் இந்த வடவாற்றிய வெள்ளத்தை பார்த்து என்ன பயப்பட சொல்றியா நான் ஏறி குதிரையிலேயே வருவேன் ஆ அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமா வந்து குதிரைகளை போக ஆரம்பிக்கிறாங்க ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் ஒரு பாதி இடம் வரைக்குமே வந்து இவன் என்ன பண்ணுறான் கருத்திரமன் அவரை பார்த்துக்கிட்டே வரான் அதுக்கப்புறம் அவனால் பொறுமையாக இருக்க முடியல வேகமாக அந்த பக்கம் போயிட்டு குதிரையை விட்டுட்டு இந்த பக்கம் வந்துடுறான் எந்த பக்கத்தில் வந்து ஆட்கள் வராங்களோ அந்த பக்கம் மறு மறுக்கரைக்கு வந்துடுறான் இப்போ தேவரோட அந்த குதிரை போகுது கால் தடிக்கி விழுது சில சமயம் வந்து அந்த வெள்ளத்தோடு அடிச்சுக்கிட்டு போயிடுற மாதிரி இருக்குது ஏன்னா அது பழுக்க பழக்கப்படுத்தப்படாத குதிரை அதாவது எந்த குதிரையுமே அது மேலே உட்கார்றவங்கள பொறுத்து தான் அது வந்து எ எந்த இக்கட்டையும் தாண்டும் இப்போ அது வந்து இவருக்கு பழக்கப்படாத குதிரை இல்லையா அதனால் ஏதோ அது மாட்டுக்கு போயிட்டே இருக்குது வடவாற்று வெள்ளத்தில் சிக்கியும் சிக்காமையுமா அது போயிட்டு இருக்கு இப்போ நேராக வந்து இவன் என்ன பண்ணுறான் வந்தவன் குறுக்கால பின்னாடி குதிரைகள் வருது இல்லையா ஆற்று வெள்ளத்தில் இந்த குதிரை போகிறத பார்த்தோன்னா அவங்க இறங்கிடுவாங்க அப்படிங்கிறதுனால பாலத்துக்கும் ஆற்று வெள்ளத்தில் எங்கே இறங்குவாங்களோ அந்த இடத்துக்கும் நடுவில் ஒரு பெரிய கயிறாக கட்டி என்ன பண்ணால் அந்த மருத்துவமனை ஏறி கருத்திருமணம் உட்காந்துட்டு என்ன நடக்குதுன்றதை பார்க்கலான்ட்டு அந்த பக்கம் மதுராந்தகத்தை வரையும் இந்த பக்கம் வரக்கூடிய ஆட்களையும் பார்த்துட்டு இருக்கான் வேகமாக வர குதிரைகள் அந்த கயிறு இருக்கிறத கவனிக்கலை ஏன்னா ஆற்று வெள்ளத்தில் ஏ அது கட்டப்பட்டிருக்கிறதுனால அந்த பாலத்துக்கும் இதுக்கும் நடுவில் க கவனிக்கலை வேகமாக வர குதிரைகள் கால் தடுக்கி குப்புற விழுது ரெண்டு குதிரையும் விழுது ஒன்னுத்துல இருந்தவன் வந்து ஓஆன்னு கத்துற சத்தம் அந்த அந்த குரலோட சத்தத்தை கேட்டே பைத்தியக்காரன் வந்து முடிவு பண்ணிடான் கருத்துருமான் அது வந்து பிணகா தான் வைத்தியர் மகன் பிணகா தான்ன்றதை அவன் முடிவு பண்ணிடான் இன்னொரு குதிரையில விழுந்தது வந்து நம்ம கந்தமாறன் புனகா பாணியால் அடுத்து எழுந்திருக்கவே முடியல அந்த வெள்ளத்தோட அடிச்சுக்கிட்டு இரண்டு குதிரைகளுமே போயிடுது ஆனால் பினகாப்பாணி என்ன பண்ணுறான் அடித்து பிடிச்சி எப்படியாவது எழுந்திரிக்கலாம்னு முயற்சி பண்ணால் அவனால் முடியலை ஆனால் கந்தமாறன் விழுந்த அடுத்த நொடி எழுந்திருச்சு வீரனாக நிற்கிறான் ஏன்னா அவனுடைய பயிற்சி அப்படி ஏன்னா வந்தியத்தேவனும் அவனும் வந்து இப்படியே பயிற்சி பெற்றவர்கள் அது சோழ சாம்ராஜ்யத்தில் பயிற்சி பெற்றவர்கள்ன்றதுனால சுத்த வீரனாக அவன் எந்திரிச்சு நிற்கிறான் கையில் ஈட்டியோட இதை வந்து கருத்திருமன் எதிர்பார்க்கவே இல்லை ஏன்னா விழுந்த வேகத்தில் தலைக்குப்புற விழுவாங்கங்கிறது அவனுக்கு தெரியும் விழுந்த வேகத்தில் ஒன்று ஆத்தோடு அரிச்சிட்டு போயிடுவாங்க இல்லை விழுந்த விழுந்ததில் பட்ட காயத்தில் இப்போ புனகா பாணி மாதிரி இன்னொருத்தனும் எந்திரிக்க மாட்டான் அப்படிங்கிறத அவன் நினச்சிட்டான் ஆனால் இவன் எதிர்பாராத ஒரு விஷயம் அந்த சமயத்தில் நடக்குது எல்லாம் நொடி பொழுதில் நடந்து முடிஞ்சிருது அப்படி என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவன் கண்ணில் அதாவது கருத்திருமன் மேலே இருக்கிறான் இவங்க விழுந்ததை பதஹகான்னு சிரிக்கிறான் சிரிச்ச அடுத்த நொடி ஒரு விஷயம் நடக்குது அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கந்தமாறன் கையில் ஈட்டியை வச்சுருக்கான் கையில் வச்சிருக்கிற ஈட்டியை குறிப்பாக்கிறான் யாருன்னு பார்த்தீங்கன்னா அவன் முழுமையாக நம்புறது எதிர்க்க அந்த ஆற்றங்கரையோடு ஏறப்போகிற குதிரை மேலே இருக்கிறது வந்தியத்தேவன் அப்படின்னு சொல்லிட்டு கந்தமாறனுடைய மனதில் பல்வேறு விதமான வஞ்சனைகளும் அவன் வந்து வந்தியத்தேவன் செய்த துரோகங்களும் மட்டும்தான் அவன் மனசில் இருக்குது அது என்னன்னா அவனால் பொறுத்துக்கவே முடியல ஆதித்ய கரிகாலரை அவங்களுடைய இடத்துல கொண்டுட்டு அந்த பழியை வந்து சம்புவரர் குளத்தில் போய் விழற மாதிரி செஞ்சது அவனுக்கு வந்து அதை மன்னிக்கவே அவனால் முடியல ஏன்னா இவன் அப்படி தான் நம்பிக்கிட்டு இருக்கான் இதை விட முக்கியமாக இன்னொரு விஷயத்தையும் அவன் நம்பிக்கிட்டு இருக்கான் இல்லையா தன் முதுகில் குத்துப்போட்டு போனதும் வந்தியத்தேவன் தான் அப்படி ஒரு நம்பிக்கை துரோகி ஸ்நேகித துரோகன் இப்போ வந்து என்னோட குலத்துக்கும் துரோகனா ஆயிட்டான் துரோகியாக போயிட்டான் அதனால் வந்து அவனை சும்மாவே விடக்கூடாது இந்த இடத்த விட்டு நான் போகும்போது அவன் பொணத்தோட தான் போகணும் அவனோட உயிரோ அவனை உயிரோடு பிடிச்சிட்டு வரதா சொல்லியிருக்காங்க ஆனால் வந்து இவன் மனசில் குழுந்து விட்டு எரியற அந்த தணல் இருக்கு இல்லையா அந்த குரோதம் எப்படி இருக்குன்னா நந்தினியோடைய பேச்சுக்கு மயங்கி தான் இவன் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செய்திருப்பான் செய்துட்டு இவன் எங்கேயாவது தப்பிச்சு போய் இவன் நல்லா இருந்துருவானா இந்த துரோகத்துக்கெல்லாம் இவனுக்கு மன்னிப்பு கிடைச்சிடுமா அப்படியெல்லாம் கிடைக்க நான் விடவே மாட்டேன் போதாத்துக்கு மணிமேகலை மனசு அந்த குழந்தத்தனமான மனசு எவ்வளோ மாற்றி வச்சுட்டான் எவ்வளோ முடியுமா ஐயோ நான்தான் கொலை செஞ்சேன்னு அந்த தன்னுடைய தங்கை பேசுறத பார்க்கும்போது இவனுக்கு வந்து அப்படி தான் இருக்கு அவ்வளோ வந்து கிராதுகனா என் தங்கிய மனசையை மாற்றி வச்சிருக்கான் நானும் ஆகாச கோட்டை அவன் கட்டிகிட்ருந்தான் இல்லையா எப்படியெல்லாம் கோட்டை கட்டிகிட்டு இருந்தான் வந்து ஒன்று ஆதித்திய கரிகாலரை மனம் புரிஞ்சு வைக்கணுங்கிறது அதுக்கு முன்னாடி மதுராந்தக தேவருக்கு மனம் புரிஞ்சு வைக்கணும்ன்றது எப்படியா இருந்தாலும் பட்டத்து மகிழ்ச்சியாக இருக்க வேண்டிய தன்னுடைய தங்கையுடைய மனசை கெடுத்து நான் தான் கொன்னேங்கிற மாதிரி பழி அவன் மேலேயே ஏற்றுக்கிற வைக்கிற அளவுக்கு என்ன மோக வலையம் பின்னா இவன் நந்திரியோடைய மோக வலையில தான் இந்த காரியத்தை செய்தாங்கிறதுல எந்த சந்தேகமுமே இல்லை நானுமே அவன் மோக வலையில தான் இருந்தேன் ஆனா நான் உணரலையா இவன் இப்படி வந்து அவன் சொன்னாங்கிறதுக்காக இத்தனை கொலைகளை செய்வான்

இத்தனை விஷயங்களையுமே வந்த கந்தமாறன் வந்து மனசுல வந்து ஒரு ஓட்டமா ஒரு என்ன ஓட்டமா வந்து மனசுல அசை போடுறான் மேல இருந்தவன் கீழே விழுந்தவனை பார்த்தா ஹஹான்னு சிரிக்கிறான் அந்த நொடியில கையில ஈட்டியை எடுத்தவன் குறி தவறாம குதிரை மேலே போன வந்தியத்தேவன் நினைச்சுக்கிட்டு இருந்த மதுராந்தக தேவர் மேலே எறிகிறான் எரிஞ்ச அந்த அம்பு அந்த ஈட்டி கொஞ்சம் கூட குறி தவறாம மதுராந்தக தேவர் மேல பாயுது குதிரை தலை குப்புற விழுது மதுராந்தகத்தேவர் ஆட்டோட விழறாரு இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத கருத்திருமன் ஐயோ அம்மா நான் அடிச்சுக்கிட்டு மேலேருந்து கீழே இறங்கும் தான் வைத்தியர் மகன் பினகாபாணிக்கு மேலே உட்கார்ந்து பிசாசு கிடையாது இந்த பைத்தியக்காரன் தான் அப்படிங்கிறத தெளிகிறான் ஆனா அவன் தெளிஞ்சும் எந்த பிரயோஜனமும் இல்லை மேலேருந்து குதிக்கிறவன் நேராக வந்து கந்தமாரனோட மேலே விழுந்து குதிச்சு அவனை நாலு தாக்கு தாக்கிட்டு இது வந்து தடுக்க பார்க்கிற பினகாபாணி மேலே இவனுடைய அத்தனை கோவம் போகுது ஏன்னா கட்டின மனக்கோட்டைகள் அப்படி ஒரு சாம்ராஜ்யத்துடைய ஒரு இளவரசர் பட்டம் தறிக்கை இருந்த ஒருத்தரை இவங்க வந்து இந்த மாதிரி பண்ணிட்டாங்களே அப்படிங்கிறதுல பினகா தான் காரணமா இருந்திருப்பான்ட்டு கத்தியை எடுத்து அவன் கையில் ஒரு சின்ன கத்தி வச்சிருந்தான் இல்லையா வைத்தியர் பைத்தியக்காரன் அந்த கத்தி எடுத்து வைத்தியர் மகன் பினகா பாணியை நாலு குத்து குத்திட்டு வேகமாக ஓடுறான் இந்த கத்தியை எடுத்துக்கிட்டு எங்க ஓடுறான் அப்படின்னா ஆத்தோட போகாம அந்த பாலத்து மலை ஏறி போகிறான் இவன் கந்தமாறன் விழுந்தவன் மறுபடியும் வீரர்கள்லாம் அந்த போக யாராலையுமே வந்து போக முடியல ஏன்னா ஆற்றோட வெள்ளம் போகுது குதிரை மேலே ஏறி போக முடியல எல்லாரையும் வந்து இறங்கி இதில் போக சொல்லிடான் மரப்பாலத்தில் இதை பின்னாடி பார்த்த கருத்திருமன் என்ன பண்றான் மரப்பாலத்தை அவன் அங்கங்க ஏறிட்டு அங்கங்க அறுத்து 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 விட்டுட்டு அவன் மாட்டுக்கு ஓடிக்கிட்டே இருக்கான் அவன் வேகமா ஓடுறான் இதை பார்த்துட்டு பினகா என்ன பண்றா வேகமாக எப்படியாவது வந்து போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏறி அந்த மாதிரி ஒரு மரப்பலகையில் காலை வைக்கும்போது கால் தவறி புனகா பாணி ஆத்து வெள்ளத்தில் விழறான் கட்டி வச்ச ஆகாச கோட்டை எல்லாம் தவிடுபடி ஆகிற அளவுக்கு வடவாற்று வெள்ளத்தோடையே மூழ்கி போகிறான் புனகா பாணி ஏன்னா அவன் வந்து அவனுடைய துராசையும் அவனுடைய தீய எண்ணங்களுக்கும் சமாதி வந்து அவனுக்கும் சேர்த்தே வந்து அந்த வடவாற்று வெள்ளம் கட்டிடுச்சு இனி நம்ம பினகாபாணியை சந்திக்க இல்லை ஆனால் அடுத்து முன்னாடி போயிட்டு இருக்க கந்தமாறன் முன்னோக்கி ஓடிட்டே இருக்கிறான் எப்படியாவது அந்த மரப்பாலத்தோட அந்த நுனிக்கு போயிட்டு அக்கறையில் தப்பித்து போன அந்த பைத்தியக்காரனை பிடிக்கணும் அது மட்டும் இல்லாமல் வந்தியத்தேவனுடைய உடல் அவனுக்கு தேவைப்படுது கொன்னுட்டான் ஒருத்தனை துரோகி குல துரோகி அவனை கொண்ணுட்ட இந்த துரோகியை வந்து நான் தான் கொன்னங்கிறத எல்லாருக்கும் என்னுடைய குலத்துக்கு கெட்ட பேர் ஏற்படுத்த இருந்து என்னோட ஸ்நேகித துரோகனை நான் கொன்னுட்டேன் இது எல்லாருக்கும் காமிக்கணும் அவனை எடுத்துக்கிட்டு தஞ்சைக்கு போகணும் அதுக்கப்புறம் மற்றவங்க முடிவு செய்துக்கிட்டோன்றதுக்காக அவனுடைய அந்த உயிரற்ற உடலை தேடிக்கிட்டு கந்தமாறன் வேகமாக போறான் இப்போ இவன் அடுத்தடுத்து அடுத்து விட்டுட்டு போறான்னா மரப்பாலத்தை ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு மேலே யாராலையும் போக முடியல அங்கங்க மரப்பாலம் கீழே விழுது வீரர்கள்லாம் அடிச்சுட்டு போறாங்க ஆற்றோட சில பேர் நீந்தி 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 ரெண்டு மூணு பேர் கரையேடுறாங்க இவன் என்ன பண்றான் உடைந்த அந்த துண்டுகள் இருக்குல்ல அதெல்லாம் இறுக்கி கட்டி ஒரு தெப்பம் மாதிரி பண்ணி கந்தமாறன் அதுல வந்து அடுத்த கரைக்கு பயணிக்கிறான் இப்போ அக்கறைக்கு போய் பார்க்குறான் கந்தமாறன் அங்கே வந்து அவனுக்கு வந்தியத்தேவனுடைய உடல் கிடைக்கல ஆனா அங்கே கரை சேர்ந்த வீரர்கள் என்ன சொல்றாங்க நாங்கள் கரையை ஏறுறதுக்கு முன்னாடியே இரண்டு குதிரைகளுடைய காலடி சத்தம் ரொம்ப தூரக்க கேட்டுது பின்தொடர்ந்து போக முடியலன்னு சொல்றாங்க இருந்தாலும் இவனுக்கு வந்து அவன் ஈட்டி எரிஞ்சான் இல்லையா அது நேராக வந்து இவன் நினைச்ச மாதிரி நமக்கு மட்டுந்தான் தெரியாது தேவர்னு ஆனால் இவன் நினைச்ச மாதிரி வந்தியத்தேவனுடைய உடலை பாஞ்சுது அவன் ஆற்றுல விழுந்ததை பார்த்தான் இந்த ஆற்று வெள்ளத்துல அவன் எங்கேயோ சிக்கிக்கிட்டு இருப்பான் அவனை எப்படியாவது உயிரற்ற உடலை அதுக்கு அவன் வந்து யோசிச்சிட்டு இருக்கான் இதை வந்து தேட ஆரம்பிக்கிறாங்க கரையோரமா தேட ஆரம்பிக்கிறாங்க கடைசியா எங்க வந்து நிற்கிறாங்கன்னா அந்த அருவி கொட்டும் இல்லையா அந்த அருவி கொட்டுற இடத்துக்கு வந்து நிற்கிறாங்க சுத்தி சுத்தி பார்க்குறான் இவன் யோசிக்கிறான் ஒருவேளை இந்த வடவாற்று வெள்ளம் வந்து விழற இந்த அருவில அவனுடைய உடல் வந்திருந்ததுன்னா அது எங்கே போய் கீழே ஆறு எங்கே எல்லாம் வந்து அருவியாக நிரம்பி கீழே கொட்டுதோ அந்த இடத்துல பெரும் பள்ளம் இருக்கும் அதனால தான் அருவியிலேருந்து கொட்டுற இடத்துல அருவியாக பெருக்கெடுக்கிற அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த பள்ளத்தில் சிக்கினவங்களால் வெளியில் வர முடியாது ஏன் அப்படின்னா மேலேந்து கொற்ற வெள்ளத்துடைய நீர் எதிர்நோக்கி போகக்கூடிய நீர் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டுமா சேர்ந்து அந்த இடத்துல ஒரு பெரிய பள்ளத்தை உருவாக்கி அந்த பள்ளத்தில் எந்நேரமும் சுழல் இருக்கும் அப்படி சுழல்ல சிக்கிட்டு இருந்தா இவன் என்ன நினைக்கிறான் கந்தமாரன் இப்ப வந்தியத்தேவனுடைய உடல் இந்த ஆறு வெள்ளத்துல வந்து இந்த அருவி கொற்ற இடத்துல இருந்து இங்க கீழே விழுந்திருந்தது அப்படின்னா அவனுடைய உடல் இதே இடத்துல சமாதி ஆயிடும் அந்த இடத்துல போய் யாரும் தேடி கண்டுபிடிக்கவே முடியாது ஒண்ணு அது மெதந்து மேல வரலாம் இல்லைன்னா அவனுக்கு இந்த இடமே சமாதி கட்டிடுச்சு கொஞ்சம் நெஞ்சம் பாவமா செஞ்சாம சிநேகித துரோகம் என்ன குத்து போட்டு போனா மணிமேகலை மனசை மாற்றினா இளவரசரை ஆதித்த கரிகாலரை கொண்டுட்டான் இப்படி இவ்வளவு தவறுகளையும் செஞ்சிருக்கான் அவனுக்கு அடுத்த ஜென்மத்திலையும் இதற்கான தண்டனைகள் இருக்கு அவ்வளோ சீக்கிரம் அவன் தண்டனையிலேருந்து தப்பிச்சிருவானா அவனுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து தண்டனைகள் இருக்கு ஆனாலும் மனசு அவனுக்கு ஒரு மாதிரி நிம்மதியாக இருக்குது துரோகி ஒழுஞ்சான் அப்படிங்கிற மாதிரி கண்ணமாரனுடைய மனசு ஒரு மாதிரி நிம்மதியாக இருக்குது இன்னும் அவனுடைய அந்த உயிரற்ற உடலை தான் எடுக்க முடியல ஆனால் வந்து நிம்மதியாக இருக்குது ஏன்னா எப்போ வந்து வந்தியத்தேவன் தப்பிச்சிட்டான் அப்படின்னு புனகா வந்து சொன்னானோ பார்த்திபேந்திரனுக்கும் வந்திய இது கந்தமாறனுக்கும் ஒரே நினப்பு தான் அவன் என்ன மாய மந்திர எங்கே இருந்தாலும் தப்பிச்சிறானே அப்படின்னா அவனுக்கு உயிர் கெட்டி அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேரும் யோசிச்சிட்டாங்க ஆனால் இப்போ கந்தமாறன் என்ன ஒரே சந்தோஷத்தில் இருக்கான் அந்த துரோகியை கொண்டுட்டேன் இதை போயிட்டு அங்கே சொல்லிடணும் எங்கே தஞ்சாவூர் அரண்மனையில் போய் சொல்லிடணும் உயிர் இல்லைனாலும் பரவாயில்ல உடலை எடுத்துக்கிட்டு போலனாலும் பரவாயில்ல கொன்னாச்சு துரோகி ஒழிஞ்சான் அப்படின்னு சொல்லிட்டு சரியான ஒரு மன நிறைவோடு அந்த இடத்துலேருந்து வீரர்களோட புறப்பட தயாராகிறான் கந்தமாறன் ஆனால் பாவம் கந்தமாறனுக்கு தஞ்சைக்கோட்டையில் மிக பெரிய ஏமாற்றம் காத்துட்ருக்கு அவன் கொன்னது வந்தியத்தேவன் இல்லை இளவரசர் மதுராந்தகரை அப்படின்னு சொல்லி தெரிய வரும்போது அவன் காலு தரையில் நிற்குமா காலுக்கு கீழே பூவி அப்படியே பிளந்துக்கிட்டு அவங்க உள்ளே போயிட மாட்டோமா அப்படின்னு நினைப்பானா என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது நமக்கும் தெரியாது அவனுக்கும் தெரியாது வேறு விதமான விஷயங்கள் கூட நடக்கலாம் யாருக்கு தெரியும் ஆசிரியருக்கு மட்டுமே தெரியும் கல்கி அவர்கள் இன்னும் என்னென்ன திருப்பு முனைகளை இன்னும் இந்த பாகங்களில் வச்சிருக்கிறாரு அப்படிங்கிறத வந்து அடுத்து வரும் மத்தியங்களில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க